வெல்கம் டு आवर சேனல் யானை பசிக்கு சோள பொரியா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பாதாம் பிஸ்கட் வந்து வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே சத்தானதுங்க நம்ம நார்மலா வந்து பிஸ்கட் வந்து மைதா மாவு கோதுமை மாவு அந்த மாதிரி மாவுல தான் வந்து செய்வோம் இப்போ வந்து நம்ம பாதாம் யூஸ் பண்ணி எப்படி பிஸ்கட் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி ஒரு சில ஷேப்ல வந்து ட்ரை பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் வந்து பாதாம் எடுத்துக்கிறேன் வந்து பல்ஸ் வந்து விட்டு விட்டு கொஞ்சம் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க தொடர்ந்து வந்து ஃபுல்லா பல்ஸ் வச்சு நீங்க அரைச்சிங்க அப்படினா இதுல இருந்து எண்ணெய் வந்து வெளி வரும் அதனால வந்து பல்ஸ் விட்டு விட்டு கொஞ்சம் பொறுமையா நல்லா திருச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா பவுடர் ஆயிடுச்சு இந்த அளவு பவுடர் ஆனா போதும் ஒரு பாத்திரத்துல வந்து இப்போ வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன் ஒண்ணுல இருந்து ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்ல ब्लெண்டர் யூஸ் பண்ணி நல்ல ब्लெண்ட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ब्लெண்டர் இல்ல அப்படினா நீங்க ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நிறைய வர மாதிரி கொஞ்சம் நல்லா ब्लெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இந்த கப்புக்கு ஒரு கப் வந்து பவுடர் sugar வந்து எடுத்துக்கேன் நீங்க வந்து sugar-அ வந்து இதுக்கு அப்புறம் தான் பவுடர் பண்ண போறீங்க அப்படினா இதுக்கு 1/2 கப் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இத ஆட் பண்ணி நம்ம ब्लெண்ட் பண்ணிக்கலாம் மொத்தமா போட்டு ब्लெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ब्लெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ब्लெண்ட் பண்ணிக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் வந்து salt ஆட் பண்றேன் salt ஆட் பண்ணி இன்னும் ब्लெண்ட் பண்ணிக்கோங்க நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து வந்துருச்சு இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட லிக்விட் ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படினா நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தா பாதாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஸ்பூனாலேயே வந்து mix பண்ணுங்க இதுக்கு வந்து ब्लெண்டர் யூஸ் பண்ண வேண்டாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்படி எல்லா பாதாம் பவுடரையும் போட்டு நல்லா mix பண்ணியாச்சுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவு ஓகே தான் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் இல்லனா வந்து பட்டர் பேப்பர் ஆல் கவர் ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கோங்க நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்றீங்க அப்படினா அதனால கோன் ஷேப்ல சுருட்டி வெச்சுக்கோங்க இப்போ இது உள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பேட்டர் வந்து உள்ள போடலாம் நீங்க எடுத்துக்க பேப்பருக்கு முக்கால் வாசி போட்டா போதும் ஒரு ஒயிட் பேப்பர்ல இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன் இத வந்து இப்படி அடியில் வச்சுக்கிறேன் இதுக்கு மேல இன்னொரு பேக்கிங் பேப்பர் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃபில் பண்ண அந்த பேக்க வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஓரத்துல மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிசைன் வந்து நல்லாவே தெரியுது இப்போ இதுக்கு மேலயே வந்து நான் வரைய போறேன் இப்படி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் பாதி இத வந்து ஹார்ட்டினா பாதி இத வந்து ரவுண்டா போட்டுர்க்கேன் நான் வந்து இன்னைக்கு ஓவன்ல வந்து வைக்க போறேன் நீங்க வந்து உப்பு போட்டு நார்மலா அடுப்புல கூட பேக் பண்ணிக்கலாம் இத இதே மாதிரியே நிறைய டிசைன்ஸ் வந்து பேக்கிங் பேப்பர்ல போட்டு সিলவர் ப்ளேட்ல வச்சு நீங்க வந்து எப்பயும் போல கேக் பேக் பண்ற மாதிரி அடுப்புல வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கிரில்ல வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 120 டிகிரி சென்டிகிரேட்ல இப்போ இத வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாம் அதே 120 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு இதுல இருந்து 1.5 மணி நேரம் வந்து நம்ம வந்து இத பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணும்போது நடுல வந்து ஓபன் பண்ணாதீங்க இப்போ நான் பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க நான் வந்து வெளிய எடுத்துட்டேன் எடுத்ததும் பிஸ்கட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ நீங்க அப்படி ஊத்திக்கலாம் நீங்க வந்து கடையில நார்மலா முட்டை பிஸ்கட் வந்து சாப்பிட்டுப்பீங்க இதுவும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் இது ரொம்ப சத்தானது ஏன் அப்படினா இதுல நம்ம பாதாம் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் மைதா மாவு அந்த மாதிரி எந்த மாவுமே வந்து இதுல ஆட் பண்ணல அதனால குழந்தைகளுக்கு நீங்க இதை வந்து தாராளமா செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கலர் வேண்டாம் அப்படினா நீங்க வந்து ஃபுட் கலரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க